புதிதாய் பூத்த அந்த அழகான காலை பொழுதுல உங்க எல்லாரையும் சந்திக்கிறதுல மிக்க மகிழ்ச்சி. இது நேரம் நல்ல நேரம் நிகழ்ச்சி. ஓம் கால காலாய வித்மகே காலஹஸ்தாய தீமஹி தன்னோ கால பைரவ பிரச்சோதயாத். ஸ்ரீ கால பைரவரின் பாதார விந்தங்களை போற்றி வணங்கி இன்றைய நிகழ்ச்சிக்குள் அடியெடுத்து வைப்போம். இன்னைக்கு நம்ம நிகழ்ச்சியில ஜோதிடம், அதிலும் குறிப்பாக கால் பெரு விரல் ரேகை குறித்த நிறைய சுவாரஸ்யமான விளக்கங்களை நம்மிடையே பகிர்ந்துக்கிறதுக்காகவே இங்க வருகை தந்திருக்காரு ஸ்ரீ பைரவா பீடம் திரு விஜய் சுவாமிஜி அவர்கள். வாங்க நேர்களே, அவரை சந்திப்போம். வணக்கம் சுவாமிஜி. ஓம் ஸ்ரீ ஸ்வர்ணாஹர்ஷன பைரவாய நமஹ. நமஸ்காரம். வாழ்க்கை பசுமையாகட்டும், வாழ் மகிழ்ச்சி பொங்கட்டும். ஓம் ஸ்ரீ சுவர்ணாரஷ்ண பைரவாய நமக. பைரவருடைய ஆசீர்வாதம். சமஜி, பொதுவாக சொல்வாங்க, ஈன்ற பொழுதும் பெரிதுவக்கும் தன் மகனை சான்றோன் என கேட்ட தாயின்னு. அம்மா அப்பாக்கு எது சுவாமிஜி சந்தோஷம்? தங்களுடைய பிள்ளைகள் வந்து சான்றோனா ஆன்றோனா வாழணும் அப்படிங்கிறது தானே. ஆனால் இப்போ பார்த்தீங்கன்னாக்கா ஸ்கூல் அப்படிங்கிறதே கையளவில் முடங்கி போயிடுச்சு. ஆன்லைன் கிளாஸஸ் போகுது, பிள்ளைங்க சொன்ன பேச்சை கேட்கவே மாட்டேன்றாங்க சுவாமிஜி. இதற்கு ஏதாவது ஒரு தீர்வு கொடுங்க. கால் பெருவிரல் ரேகை இதற்கு தீர்வை கொடுக்குமா? எல்லா தாய்க்கும் தந்தைக்கும் ஒரு மகன் எடுத்தால் அரசனாக இருக்கணும்னு தான் தாய் தந்தை நினைப்பான். ஒரு பெண் குழந்தை எடுத்தால் ராணியாக இருக்கணும்னு தான் நினைப்பாங்க. இது இயற்கையான, எப்பவுமே ஒரு நான் எல்லா பசங்களுக்கும் சொல்கிற விஷயமே, நீ கம்மன் இருமா அப்படின்னு அம்மா அதட்டுவாங்க, திட்டுவாங்க, கோப்பிடுவாங்க. எப்பவுமே ஒரு தாய் ஒரு மகனுக்கு, தாயாக இருக்கட்டும் தந்தையாக இருக்கட்டும், ஒரு மகனுக்கு ஒரு நல்ல வழி தான் கொடுப்பான். கோவப்படுறான் அப்படின்னா, ஒரு தாய் ஒரு மகன் மேலே கோவப்படுறான்னு ஒரு 1000 அர்த்தங்கள் உண்டு. காரணங்கள் இல்லாமல் கோவப்படவே மாட்டான். அதனால் இன்றைக்கி இருக்கக்கூடிய காலம், வேகமாக போகக்கூடிய காலகட்டங்கள், சுருக்கமாக ஒரு வார்த்தையில் சொல்லுவாங்க இது காலம், கம்ப்யூட்டர் காலம் அப்படிம்பாங்க. கம்ப்யூட்டருக்குள்ளேயே உலகம் அடங்கிருச்சுங்கிற மாதிரி, அது உலகந்தான் அடங்குச்சுன்னு நினச்சோம்னா, இன்றைக்கி கிளாஸும் சேர்ந்து ஒரு ஸ்கூலே வந்து இன்றைக்கி அதில் இயங்க ஆரம்பிச்சிருச்சு. சூழ்நிலைகள் கண்டிப்பாக இந்த நிலை மாறணும்னு நானும் பிரார்த்தனை பண்ணிக்கிறேன். எப்பவுமே ஒரு நல்ல விஷயத்தை பயன்படுத்துங்க. மாணவனாக இருக்கட்டும், மாணவியாக இருக்கட்டும், உங்களுக்குள்ள படிக்க வேண்டிய காலகட்டத்தில் படிச்சுடுங்க. மிஸ் பண்ணிட்டோம் அப்படின்னம்னா அது திரும்பி வராது. கவனங்கள் எப்பவுமே சிதறவிட வேண்டாம். சிதறவிட்டுட்டோம் அப்படின்னம்னா மாற்றங்கள் இருக்காது, மேலே வர முடியாது. எத்தனையோ பேர் கேட்குறாங்க, என் பையன் படிப்பு ரொம்ப டல்லாக இருக்கான், இந்த ரேகையை வச்சு என்ன பண்ணலாம் சாமின்னு சொல்லி. இந்த கால் பெருவல் ரகம் எப்பவுமே நான் சொல்கிறது எல்லாத்துக்கும், செவ்வா புத்தி, நவகிரகத்தில் ஒரு படிக்கக்கூடிய குழந்தைக்கு செவ்வா ஸ்ட்ராங்காக இருக்கணும். செவ்வா ஸ்ட்ராங் இல்லை அப்படின்னா, நல்லா படிச்சுக்கிட்டு இருந்தோம்னா கூட அவனை அப்படியே டல் ஆக்கி விட்டுரும் சொல்லுவாங்க. ஒரு சில தாயெல்லாம் சொல்லுவாங்க, இல்லை சுவாமி அவன் 5th, 6th, 7th, 8th வரைக்கும் கூட 5th ரேங்க்குள்ளே வந்துட்டு இருந்தான் சாமி. இன்றைக்கி வந்து 8th, 9th பார்த்தீங்கன்னா 10, 15 போனால் இன்றைக்கி 2 சப்ஜெக்ட் ஃபெயில் ஆகிறான் சாமின்னு சொல்லுவாங்க. படிப்புங்கிறது ஒரு மனிதனுடைய ஜாதகத்துக்கு அவ்வளோ பொறுத்து உண்டு. அதுலேயும் பார்த்தீங்கன்னா, அந்த 10th போயிட்டு அந்த வீட்டில் அந்த 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 மகன் தூங்குறானாலே தாய் தூங்க மாட்டான். 10, 11, 12 போகிற போது அதுபோல் ஒரு மனிதனுடைய வாழ்க்கைக்குங்கிறது இந்த ரேகை பொறுத்தவரை, கால் பெருவல் ரேகை பொறுத்த வரைக்கும் ஒரு படிப்புக்கு சரஸ்வதி முக்கியம், மன நிலைக்கு செவ்வா. கிரகத்தில் பலமாக இருந்துச்சுனால் கண்டிப்பாக ஒரு பெரிய மாற்றங்கள் வரும். எல்லா தாய்களும் நவகிரக ரீதியாக பையனுக்கு பொண்ணுக்கு அனலைஸ் பண்ணி செவ்வா பலமாக இருக்கான்னு பார்த்துக்குங்க. பார்த்தீங்கன்னாவே அவங்கள ஐஏஎஸ் ஆக்கணும்னு நினச்சா கூட ஐஏஎஸ் ஆக்கிடலாம். இது என்னுடைய கருத்துகள், என்னுடைய ஆசீர்வாதம். வரம் போன்ற விளக்கம் கொடுத்தீங்க சுவாமிஜி. டைவர்ஷன், டிவியேஷன், இது இரண்டும் இல்லைனாலே பிள்ளைகளுடைய படிப்பு சிறக்கும் இல்லைங்களா? அந்த நீங்கள் சொன்ன அந்த 10, 11, 12 அந்த காலேஜ் இந்த பருவத்தில் தான் பார்த்தீங்கன்னாக்கா நிறைய டைவர்ஷன்ஸ் குழந்தைங்களுக்கு இருக்கு. அப்படி வேறு பாதையில் போன குழந்தைகளை இழுத்து பிடித்து நல்லவராக ஆக்குமா இந்த கால் பெருவிரல் ரேகை? அதாவது ஏற்கனவே எல்லா சொல்லிட்டு இருக்கிறது, கால் ரேகைங்கிறது நான் பார்க்கக்கூடிய கைரேக மாதிரி ஜாதகம் மாதிரி நான் கால் பெருவல் ரேகை ஒரு அங்கம். அது நல்ல வழி கெட்ட வழி அப்படிங்கிறது தேர்ந்தெடுக்கக்கூடிய வயதும் தேர்ந்தெடுக்கக்கூடிய நிலைகளும் தான். நம்ம நல்லது நினச்சி போகணும் அப்படின்னு நினச்சி போகணும், அது கெட்டதில் முடிகிறது இயற்கை, அது ஒன்றுமே பண்ண முடியாது. ஏன் கெட்டது ஆகுதுங்கிறது ஜாதக ரீதியாக அனலைஸ் பண்ணி, கிரக ரீதியாக ரேக ரீதியாக அனலைஸ் பண்ணிக்கலாம். டைவர்ஷன்ல ஏன் ஆகுது? ஒரு ஏஜ் கோளாறுகளில் சில தவறுகள் நடக்கலாம், சில குழப்பங்கள் வரலாம். முடிஞ்ச வரைக்கும் ஒரு சில கெட்ட விஷயங்களில் போகாமல், ஒரு ஒரு படிக்க வேண்டிய வயசில் ஒரு லவ்னு போய் ஒரு சில குழந்தைகளை விழுந்துடுறாங்க, அதனால் அதில் அடிக்ட் ஆகி படிப்பு வீணாக போயிடுது, குடும்பத்தை இழந்துடுறாங்க, கடைசியில் கல்யாணம் பண்ணிட்டு வெளியில் போய் கூட கல்யாணம் பண்ணிட்டு அந்த கணவனை விட்டு வந்துடுறாங்க. இவ்வளோ விஷயம் அவங்க பாதிச்சிடுறாங்க. அப்போ மன ரீதியாக ஒரு டைவர்ட் ஆகாமல் பார்த்துக்க வேண்டியது தாய் தந்தையினுடைய கடமை, பொறுப்பு ஒன்று. இவன் ஏன் இந்த மாதிரி எண்ணங்களை மாற்று, மனநிலை ஏன் மாறுது அப்படிங்கிறது கிரகம்தான். அதுக்கு தான் நம்ம அந்த அந்த டைமில் நாடிகளை நம்ம பார்க்கணும். அந்த நாடிகள் ரேகைக்கும் நாடிக்கும் என்ன சம்மந்தங்கிறது
ஒவ்வொரு நாடிக்கும் ஒரு மனிதனுக்கு சம்பந்தம் உண்டு. அப்போ அந்த நாடியை கால்குலேட் பண்ணிவிட்டு அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம வழிவகுத்து கொடுத்தோம்னா கண்டிப்பாக மாற்றங்கள் வரும். இதுதான் கணக்கு. தெளிவான விளக்கம் கொடுத்தீங்க சுவாமிஜி. ரேகை நாடின்னு இரண்டு சொற்கள் சொன்னீங்க, அதனை குறித்த விளக்கம் கொடுங்களேன். நாடிங்கிறது உடலில் வரக்கூடிய ரேகை எப்படி வருதோ அதே மாதிரி உடலில் வரக்கூடிய அங்கம்தான் நாடி. இப்போ அந்த காலத்தில் பார்த்தீங்கன்னா நாடிக்கும் மனிதருக்கு என்ன சம்பந்தம் அப்படின்னா நாடி துடிப்புன்னு சொல்கிறோம். நாடி துடிப்பு எங்கேருந்து வருது? உடலில் வரக்கூடிய ஒரு அங்கத்தில் இருந்து பல்ஸ் ரேட்டு டாக்டர் சொல்கிறாங்க, அது நாடி துடிப்பாக நம்ம தமிழில் சொல்கிறோம். இந்த கால் ரேகை பொறுத்த வரைக்கும் 12 நாடிகள், 9 நவகிரகம், 240 வகையான கோடுகள், 14 முகங்கள், இது எல்லாத்தையும் நான் ரேகை அவங்க வரவங்க வந்து ரேகை கொடுத்து அமர்ந்துட்டாவே போதும், இந்த ரேகையில் இவ்வளோ விஷயங்கள் அடங்கி இருக்கக்கூடிய மகத்துவத்தை என்ன நடந்துச்சு என்ன நடக்க போகுது அப்படிங்கிறது நாடி 12 நாடிகள்லையும் கால்குலேட் பண்ணிவிட்டு ஒரு மனிதனுடைய லைஃபை சொல்ல முடியும். இந்த ரேகையில் அவ்வளோ மகத்துவம் அடங்கியிருக்கு. இந்த ரேகையை பொறுத்த வரைக்கும் நாடிக்கும் நிறைய சம்பந்தங்கள் உண்டு. எப்பவுமே இந்த கால் ரேகையை பொறுத்த வரைக்கும் உங்களுடைய உடலிருந்து எடுக்கக்கூடியதான் உங்கள் ரேகை. உங்கள் ரேகையில் என்ன லைஃப் இருக்கோ அது ஸ்ட்ராங்காக தெளிவாக பலன்கள் வரும், பலன்கள் இருக்குது. உங்களை நாடி வருபவர்களை நாடியை வச்சு அவங்க பிரச்சனைகளுக்கு தீர்வு கொடுக்க முடியும் அப்படின்னு அழகான விளக்கம் கொடுத்தீங்க சுவாமிஜி. முகங்கள் குறித்த விளக்கங்கள் கொடுங்க. கால் பெருவிரல் ரேகையின் வேரியஸ் முகங்கள் என்னென்ன இருக்கு? கஜ முகம், கோ முகம், கருட முகம், நாக முகம், இந்த 4 முகம் தான் இருக்கிறதுலே ப்ளஸ் மைனஸ் ரெண்டுமே உண்டு. கஜ முகம் இருந்துச்சுன்னா உச்சத்துக்கு போவாங்க, நாக முகம் இருந்துச்சுன்னா உடல் ஆரோக்கியம் கெட்டுக்கிட்டே இருக்கும், கோ முகம் இருந்துச்சுன்னா அவங்க வந்து எதுலேயுமே நிலையாக நிற்க மாட்டாங்க, கரட முகம் இருந்துச்சுன்னா முன்கோவக்காரனாக இருப்பான், பிடிவாதனாக இருப்பான், எதுலேயுமே யார்கிட்டையும் அடங்கவே மாட்டான். எடுத்த உடனே நான் சொல்லுவேன், ஒரு ரேகை பார்த்த உடனே நான் சொல்கிற வார்த்தைகள் உடலில் வியாதி, நாக முகம் இருந்துச்சுன்னா உடலில் வியாதி, தீராத வியாதி இருக்கான்னு சொல்லுவேன். அந்த சொல்கிற போதே அவங்களுக்கு எப்படி எடுத்த ரெண்டாவது கேள்வி மூணாவது கேள்வியிலே இது எப்படி உடல் வியாதி, நம்ம இதுக்கு தானே வந்து உட்காந்துருக்கோம் அப்படின்னு சொல்லி அந்த முகத்தை வச்சோம்னாவே கண்டுபிடிச்சிடலாம். ஒரு மனிதனுடைய ஜோதிடம்ங்கிறது கண்டுபிடிச்சி சொல்கிறதான ஜோதிடம், அது சரிவர சொல்கிற போது அது சரிவர நடக்கிற போது சரியாக இருக்குங்கிறது என்னுடைய நிலைப்பாடுகள். ஒரு மனிதனுடைய வாழ்க்கைங்கிறது முகத்தில் தான் அமைப்பு, நான் விஜய் சுவாமினா இப்படி தான் இருப்பேங்கிறது ஒரு அமைப்பு. அப்போ அந்த முகங்கிறது விஜய் சுவாமினா அந்த முகத்தில் இருப்பார் அப்படிங்கிறது அந்த அமைப்பு தான் முகம். அந்த முகத்தை கொடுக்கக்கூடிய சக்தி அந்த முகத்தில் தான் நிலை கோடுகள் தான் பலன். தெளிவான விளக்கம் கொடுத்தீங்க சுவாமிஜி. நிறைய பேருக்கு வந்து மிகப்பெரிய வரமாக இருக்கக்கூடியது குழந்தை தான் இல்லைங்களா? அந்த குழந்தை வரம் வந்து எட்டாக்கணியா இருக்கு. காணல் நீர் போன்ற இந்த பிரச்சனைக்கு இதற்கான தீர்வை கால் பெருவிரல் ரேகை கொடுக்குமா? கரெக்டான கேள்வி. ஒரு 10 அப்பாயின்மெண்ட் பார்த்தோன்னா அதுல 3-4 குழந்தை பாக்கியத்துக்கு தான் வர்றாங்க. இந்த குழந்தை பாக்கிங்கிறது மிகப்பெரிய ஒரு சொத்து, குழந்தைங்கிறது மிகப்பெரிய சொத்து. ஒரு வீட்டுக்கு ஒரு ஆணி வேர் குழந்தை தான், குழந்தை பாக்கியம் தான், காசு பேர் புகழ் எல்லாமே இருந்துடும். அந்த வீட்டில் ஒரு குழந்தை இல்லைங்கிற ஒரு பெரிய ஏக்கம் எல்லாத்துக்கும் உண்டு. எப்பவுமே ஒரு திருமணம், ஒரு வீட்டில் நம்ம வீட்டில் ஒரு பெண்ணுக்காக இருக்கட்டும் ஆணாக இருக்கட்டும் திருமணம் நடந்தாவே ஒரு வருஷம் வரைக்கும் யாருமே அந்த கேள்வி இருக்காது. அந்த 1 இயர் முடிஞ்சிருச்சுன்னா கிராமத்தில் கேட்பாங்க ஏதாவது விசேஷம் அப்படின்னு ஒரு சின்ன ஒரு குவஷ்சன்ஸ் வரும். அது மாதிரி குழந்தை பாக்கியங்கிறது மிகப்பெரிய செல்வம். நான் எல்லாருமே வந்து ஒரு ஆண் பெண் திருமணம் பண்ணாவே அந்த குழந்தை பாக்கியத்தை மட்டும் தள்ளி போடாதீங்கன்னு சொல்லுவேன். இன்றைக்கி கூடிய என்டர்டெயின்மெண்ட் வாழ்க்கையில் எல்லாருமே வந்து ஒரு 1 இயர் 2 இயர் ஒரு ஃபாரின் டூர் போகலாம், ட்ரிப்பு போகலாம், ஒரு 3 மந்த்ஸ் டூர் போகலாம், இப்படியெல்லாம் ஒரு ஃபீலை வச்சுக்கிறாங்க. குழந்தை பாக்கியத்தை பொறுத்த வரைக்கும் நேரடி இறைவனுடைய திருமணமும் குழந்தை பாக்கியம் இறைவனுடைய செல்வம். காசுங்கிறது உங்களுக்கு லக்ஷ்மி கிடச்ச ஸ்ட்ராங்காக இருந்துச்சு, கிரகரீதியாக இருந்துச்சுன்னா காசு கொட்டிடும். ஒரு ரவுடிசம் பண்ணிகிட்டு இருக்கிறவங்க கூட அவங்க கையில் காசு விளையாண்டுட்டுருக்கும், லக்ஷ்மி தலையில் உட்காந்துட்டான கொட்டு. ஆனால் திருமணம் குழந்தை பாக்கியங்கிறது கடவுளினுடைய பார்வை இருந்தால் மட்டும்தான் நடக்கும். இந்த குழந்தை பாக்கியத்தை பொறுத்த வரைக்கும் நிறைய சொல்லலாம். நான் இன்றைக்கி இது வரைக்கும் ஒரு 70-80 குழந்தைகளுக்கு நான் பேர் வச்சுருப்பேன். அதில் எல்லாமே பார்த்திங்கன்னா அவங்க ஒரு சில பேர்லாம் பார்த்தீங்கன்னா பெண் குழந்தைக்கு பைரவின்னு பேர் வச்சது எல்லாமே உண்டு. 10 வருடங்கள், 15 வருடங்கள் பார்க்காத, டாக்டர்ஸ் கிடையாது பார்க்காத, ஆன்மீக ரீதியாக பிரார்த்தனை இல்லாமல் எவ்வளோ பண்ணியிருக்காங்க. நான் சொன்ன அந்த காலகட்டங்களில் நடந்ததுக்கப்புறம் பைரவின்னு பேர் வச்சுருக்காங்க, பைரவான் பேர் வச்சுருக்கலாம் உண்டு, பைரவன் வச்சுருக்கிறது உண்டு ஆண் குழந்தைக்கு எல்லாமே. அந்த பைரவுக்கு நம்ம இந்த டைமில் நன்றி சொல்லணும். இந்த கால் ரேகை பொறுத்த வரைக்கும் நான் எடுத்தோன்னே சொல்லுவேன், குடும்ப அபிவிருத்தின்னு சொல்லுவ ஒரு விஷயம். ரெண்டு விதமான அபிவிருத்தி இருக்குது, ஒன்று செல்வத்தில் சொத்து சேர்த்துறது மேலே வர்றதுங்கிறது அபிவிருத்தி, இன்னொன்று ஆணி வேற இருக்கக்கூடிய கல்யாண குழந்தை. ரெண்டுமே அபிவிருத்தி தான் குறிக்கும். ஒரு ஆணாக இருக்கட்டும் பெண்ணாக இருக்கட்டும் திருமணம் அப்படிங்கிறத ஒரு பந்தம், பெரிய ஒரு பெரிய ஒரு சந்தோஷமான ஒரு பெரிய சுபகாரியங்களில் திருமணம். திருமணம் நடந்தால் மட்டும் பார்த்தாது குழந்தை பாக்கியம். நீங்கள் கேட்ட கேள்வி குழந்தை பாக்கியம்,
திருமணத்துக்கு அப்புறம் நடக்கக்கூடிய மிகப்பெரிய ஒரு செல்வந்தர் அப்படின்னா இந்த குழந்தை தான். ஒரு மனிதனுடைய வம்சத்தில் பாதிப்பு இருந்துச்சுனாவே, வம்சத்தில் கர்ம அபிவிருத்தி ஸ்தானம் இல்லை அப்படின்னாவே, அந்த வீட்டில் குழந்தை பாக்கியம் இருக்கிறதில்ல. நான் பார்த்து அனலைஸ் பண்ணினது. அல்லது ஒரு பெண்ணுக்கு ஸ்தானம் குறைவாக இருந்தாலோ, புத்திர ஸ்தானம் குறைவாக இருந்தாலோ அது பாதிப்பு இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதே மாதிரி அந்த ஆணுக்கு உடல் ரீதியாக குறைகள் இருக்கலாம், நான் இல்லைன்னு மறுக்க கிடையாது. அந்த உடல் ரீதியாக குறைகள் இருக்கிறது ஒரு சில பேரில், நாங்கள் டாக்டர்ஸ் நிறைய பார்த்துட்டு சாமே, ஆனால் டாக்டர்ஸ் உடம்புல ஒன்றுமே இல்லைன்னு சொல்கிறாங்க, வேறு என்னென்ன எங்களுக்கு புரியல தெரியலன்னு சொல்லுவாங்க. அதுதான் கிரகம். புரியாத புதிரை புரிய வைக்கக்கூடியதான் கிரகம். புரியாத புதிரை புரிய வைக்கக்கூடியதான் கிரகம். ஒரு மனிதனுடைய வாழ்க்கை கிரகம் அப்படின்னு இருந்தால் உச்சத்தையும் கொடுக்க முடியும், குப்பத்தொட்டியும் கொடுத்துரும். நம்ம எவ்வளோ மனிதர்கள் லைஃப்பில் பார்த்துருப்போம், சரி 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 சரினு மேலே போனதையும் நிறைய பார்த்துருப்போம், சரி சரின்னு கீழே வந்ததையும் பார்த்துருப்போம். உச்சி முதல் உள்ளாங்கல் வரை வாழ்க்கைங்கிறது, உச்சியிலிருந்து உள்ளாங்கல் வரைக்கும் ஓடக்கூடிய கோடுகளும் நாடிகளும் நவ கிரகங்கள் தான் உங்கள் வாழ்க்கை நிர்ணயிக்கக்கூடியது. இந்த குழந்தை பாக்கியங்கிறது கிரகம் பலம் வம்ச ரீதியாக குறையில் இருக்கான்னு பார்த்து தெரிஞ்சு கிளியர் பண்ணுங்க. கண்டிப்பாக குழந்தை பாக்கியம் இருக்க வாய்ப்பு இருக்கு. அற்புதம் சம்ஜி. குழல் இனிது யாழ் இனிது என்பர், தம் மக்கள் மழலை சொல் கேளாதவர் அப்படின்னு சொல்லுவாங்க. குழந்தை அப்படிங்கிற ஒரு வார்த்தையே ரொம்ப ஏக்கத்தோட பாக்குற பலருக்கும் வரம் போன்ற விளக்கம் கொடுத்தீங்க சுவாமிஜி. நீங்க பேசும்போது சொன்னீங்க, லக்ஷ்மி நம்ம தலையில உட்கார்ந்தா பண மழை பொழியும்னு. எங்க பொழியுதுன்னு நிறைய பேர் தேடிட்டே இருக்காங்க சுவாமிஜி, அதற்கு ஒரு வழிமுறை கொடுங்க. சில பேர் பணத்தை லட்சுமி மட்டும்தான் தேடுறாங்க, சில பேர் லக்ஷ்மி அப்படிங்கறத, இது ஒரு பெரிய அந்த லக்ஷ்மி நம்மளை கிடைக்குன்னு பாரு பாத்துருவாளா அப்படிங்கிறது. இந்த இடம் லக்ஷ்மிங்கிறது ரெண்டே ரெண்டு விஷயந்தான் ஒரு மனிதனுக்கு லக்ஷ்மி உள்ளே வரணும்னா, ஒன்று தொழில் பண்ணணும் அல்லது வேலைக்கு போகணும். நான் தொழில் பண்ணணும் அல்லது நான் வேலைக்கு போகணும். எனக்கு கையில் காசு வரணும்னா நான் வேலைக்கு போனால் எனக்கு சம்பளம் வரும், தொழில் பண்ண சம்பாதிப்பேன். இது அதாவது ஏற்கனவே நான் ஒவ்வொரு விஷயங்களும் ஒவ்வொரு நேரத்துக்கும் சொல்லிட்டு இருக்கிற மாதிரி கிரகம்தான். அதாவது இன்றைக்கி தொழில் பண்ண ஆரம்பிக்கிறோம், லக்ஷ்மி ஸ்ட்ராங்காக இருந்தால் நம்ம ஸ்டார்டிங்லேருந்து அப்படியே க்ரோத் ஆகிட்டே போயிட்டுருப்போம். அந்த லக்ஷ்மி குறைய ஆரம்பிச்சிச்சு அப்படின்னா அப்படியே கீழே வந்துடுவோம். சில நிலைகள் அப்படிங்கிறது எப்படி இருக்கணும், நம்ம நிலைச்சு நிற்கணும்னு சொல்கிறோம். எதில் நிலைச்சு நிற்கணும்? எப்பவுமே ஒரு மனுஷன் நம்பிக்கையோட உழைப்பும் தீராத ஒரு வேலைகள் நம்ம உழைச்சிக்கிட்டே இருந்தோம்னா எப்பவுமே ஒரு உச்சத்தை அடைய முடியும். இந்த லக்ஷ்மியை பொறுத்த வரைக்கும் அதனால தான் சொல்லுவாங்க பெரியவங்க, வீட்டில் 6 மணி ஆச்சுன்னா விளக்கு பொறுத்துன்னு சொல்லுவாங்க, 6 மணி ஆச்சுன்னா நிலவுகள் மூடி வைக்க வேண்டான்னு சொல்லுவாங்க, லக்ஷ்மி உள்ளே வரக்கூடிய நேரம்னு. பெரியவங்க சொன்ன வார்த்தைகள் எதுவுமே பொய் இல்லை, 1000 அர்த்தம் உண்டு. அந்த பெரியவங்கிறத வார்த்தைகள் சொல்கிறது, ஒரு வீட்டில் ஒரு குழந்தைக்கு பிறந்தனால பெரியவங்கிட்ட போய் ஆசீர்வாதம் வாங்கணும்னு சொன்னாங்க. ஏன் சொன்னாங்க? அந்த பெரியவங்களுடைய ஆசீர்வாதம் பண்ணுறதுனால நமக்கு ஒரு பாக்கியம் கிடைக்கும், நமக்கு ஒரு சக்தி கிடைக்கும், நம்மளுடைய குழந்தை ஆரோக்கியமாக இருக்குங்கிறதுனால தான் பெரியவங்கிட்ட ஆசீர்வாதம் வாங்க சொன்னாங்க. திருமணம் நடக்கிறதுக்கு முன்னாடி நம்ம யார்ட்டையும் கால் விழ, திருமணம் அந்த அன்னைக்கு திருமணம் நடந்தோடனே அடுத்தவங்க பெரியவங்களால் ஆசீர்வாதம் வாங்குகிறோம். தீர்க்க சுமங்களியோடு இருங்கன்னு சொல்லுவோம், தீர்க்காயோடு இருங்கன்னு சொல்லுவோம். அப்போ அந்த பிரார்த்தனைங்கிறது, அந்த ஆசீர்வாதங்கிறது லக்ஷ்மி கடாட்சம் ஒரு மனிதனுக்கு வேணும் அப்படின்னா. அதே போல் கிராமத்தில் சொல்லுவாங்க, பொண்ணு கருப்போ சேப்போ லக்ஷ்மி கடாட்சமாக இருக்கான்னு சொல்லுவாங்க. அந்த லக்ஷ்மி கடாட்சங்கிறது எங்கேருந்து வருது? ஆனால் பொண்ணு கருப்பாக இருந்தாலும் பரவாயில்ல, லக்ஷ்மியாக இருக்கா, நம்ம வீட்டுக்கு வந்தானா செல்வங்கள் சேருங்கிற ஒரு நம்பிக்கை பெரியவங்களுடைய வாக்கு. தினந்தோறும் மாலை 6 மணி ஆச்சுன்னா விளக்கேற்றுங்க, அல்லது காலையில் நாள் விளக்கேற்றாமல் போகாதீங்க. ஒரு ஒளியை வீட்டில் உருவாக்குங்க, அந்த லக்ஷ்மி தன்னப்பால் உங்களுக்கு வந்து சேரும். தெளிவான விளக்கம் கொடுத்தீங்க சுவாமிஜி. சுவாமிஜி, எல்லோரும் இன்புற்று இருக்கணும் அப்படின்னு உன்னதமான நோக்கோடு நீங்கள் வந்து துவங்கியது தான் பைரவா ஃபவுண்டேஷன், பைரவா ஹெல்த் கேர். அதனுடைய அற்புதமான மகத்தான மக்கட்பணியை எங்களுக்காக சொல்லுங்கள் சுவாமிஜி. பைரவா ஃபவுண்டேஷன் அப்படின்னா ஒரு ட்ரஸ்ட்டு. நான் 2003-04 இந்த 2004 ஆரம்பத்தில் ஆரம்பித்தது பைரவ் ஃபவுண்டேஷன் சொல்லிட்டு, மக்கள் வந்து என்னை சந்தித்து கொடுக்கக்கூடியது மக்களுக்கே போகணும்னு முடிவு பண்ணேன். அதான் பைரவ் ஃபவுண்டேஷன். அதில் எஜுகேஷன் நிறைய சப்போர்ட் பண்ணிகிட்ருக்கேன். அதை விட இன்னொன்று என்ன அப்படின்னா, ஹெல்த் கேர், பைரவா ஹெல்த் கேர்னு ஒன்று ஆரம்பித்து, பைரவ் ஃபவுண்டேஷனுக்கு இல்லை ஹெல்த் கேர்னு ஒன்று ஆரம்பித்து, ஒரு 4-5 டாக்டர்ஸ் ஒர்க் பண்ணிகிட்ருக்காங்க. ரொம்ப கொடிய நோயாக இருக்கக்கூடிய கேன்சர் அண்ட் கிட்னி ஆயுர்வேத சித்தரில் ட்ரீட்மெண்ட் போயிட்டுருக்கு. வந்து டாக்டர் சந்திக்கிறாங்க, ரொம்ப கைராசியான டாக்டர்ஸு, ரொம்ப முடியாதுன்னு வர்றாங்க. 2 வருஷம் 4 வருஷம்னு ரொம்ப ஆரோக்கியத்தோடு இருக்காங்க. டாக்டர் பார்க்குறாங்க, எங்கிட்ட வந்து ஹீலிங் வாங்குறாங்க, ரொம்ப ஒரு தெம்பாயிடுறாங்க, புத்துணர்வோடு இருக்காங்க, ரொம்ப அற்புதமாக வாழ்ந்துட்டுருக்காங்க.
பைரோ ஃபவுண்டேஷன், அது மாதிரி ரூரல் டெவலப்மெண்ட்டில் என்னுடைய வில்லேஜில் நிறைய சப்போர்ட் என்னால் முடிஞ்சு உதவிகள் பண்ணிகிட்ருக்கேன். இது பைரவா ஹெல்த் கேருங்கிறது, பைரோ ஃபவுண்டேஷனுங்கிறது வெப்சைட்டை பாருங்கள், www.bairofoundation.org. அதில் எல்லா விளக்கங்களும் இருக்கும், இன்னும் நீங்கள் நிறைய தெரிஞ்சுக்குங்க. இதுதான் பைரோ ஃபவுண்டேஷன், சின்ன விளக்கம். அதுக்கு மேலே சைட்டை பார்த்தீங்கன்னா எவ்வளோ விஷயம் பண்ணிகிட்ருக்கோம். இந்த பைரோ ஃபவுண்டேஷன் இந்த நாட்டுக்காக மக்களுக்காக என்னென்ன சேவைகள் பண்ணிகிட்ருக்கு, என்னுடைய அங்கம் அதில் என்ன அப்படிங்கிறது நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். சின்ன விளக்கம்னு ரொம்ப சிம்பிளாக சொல்லிட்டீங்க சுவாமிஜி. ஆனால் ஒரு மனிதன் நல்லா வாழணும்னா அதற்கு இரண்டு விஷயங்கள் தேவை. ஒன்று வந்து உடல் பலம், இன்னொன்று மனபலம். உடல் பலத்தை கொடுக்கக்கூடியது உங்களுடைய பைரவா ஹெல்த் கேர், மனபலத்தை கொடுக்கக்கூடியது அற்புதமான உங்களுடைய பைரவா ஃபவுண்டேஷன். இது இரண்டுமே எங்கள் எல்லாருக்குமே இன்னும் பல கோடி ஆண்டுகள் தொடர்ந்து கிடைக்கணும்னு இந்த இறைவனை பிரார்த்தித்துக் கொண்டு ஒரு வேண்டுதலையும் உங்ககிட்ட வைக்கிறோம் சுவாமிஜி. அடுத்ததாக 33 அடி பிரம்மாண்டமான பைரவர் சிலை, சொல்லும் போதே ஆச்சரியமா இருக்கு சுவாமிஜி, அதனை குறித்து சொல்லுங்க. எல்லாத்துக்கும் ஒரு கடவுள் மேலே ஒரு நம்பிக்கை உண்டு. இன்றைக்கி நான் பார்க்குறதுல பார்த்திங்கன்னா இன்றைக்கி ரொம்ப யங்ஸ்டர், எனக்கு ரொம்ப அது சந்தோஷமாக இருக்குது. ஒரு நம்பிக்கை அப்படிங்கிறது ஜெயிக்கணுங்கிறது இன்றைக்கி ரொம்ப சின்ன வயசுலேயே ஒரு நம்பிக்கை, கடவுளுடைய அனுகிரகம், கடவுள் மேலே பக்தி வர்றதுங்கிறது வந்து ரொம்ப ஆச்சரியமாக இருக்குது. நிறைய குழந்தைகள் இன்றைக்கி வந்து ரொம்ப கடவுளை நம்புகிறீங்க. இந்த பைரவ பீடத்தில் ஒரு பிரம்மாண்டமான ஒரு கோயில் ஒன்று கட்டிகிட்ருக்கேன். கடந்த ஒரு 4-5 வருடங்களில் வேலை நடந்துகிட்ருக்கு. ஒரு சின்ன விஷயமாக ஆரம்பித்தோம், இன்றைக்கி அது விருந்து பறந்து வந்து நாட்டு மக்களுக்கு வந்து குடி விரைவில் வந்து காட்சி கொடுக்கறக்கு அருள் பளிக்கிறக்கு வந்துடுவார் நம்புகிறேன். 33 ஃபீட்டில் 33 அடியில் பைரவர் ஸ்டாச்சுவாக ரொம்ப அற்புதமான வேலைப்பாடுகளோடு நடந்திருக்கு. 64 பைரவர் உள்ளே வர்றாங்க. இந்த கோயிலுடைய பிரதானமே பார்த்திங்கன்னா 64 பைரவர் வேலை நடந்துகிட்ருக்கு. சொர்ணாகர்ஷ்ண பைரவர் தான் இதுக்கு மூலவர். 125 நீள மண்டப அமைப்போட ரொம்ப அற்புதம் வேலைப்பாடுகள் நடந்துகிட்ருக்கு. அதில் ஏற்கனவே சொன்ன மாதிரி பைரவ ஃபவுண்டேஷன் டார்ஜியில் பாருங்கள், ஃபோட்டோஸ் வீடியோஸ் நிறையா இருக்கும், நீங்களும் தெரிஞ்சுக்கலாம். பைரவுடைய அருள் உங்களுக்கும் கிடைக்கும்னு பிரார்த்தனை பண்ணிக்கிறேன் சுவாமிஜி. இந்த பிரம்மாண்டமான பணியில் வந்து நாங்களும் எங்களை இணைத்துக் கொள்ள முடியுமா? நான் ஒருத்தன் கட்டுறது கோயில் அல்ல, நீங்கள் எல்லாரும் சேர்ந்து கட்டுறது அது கோயிலாக இருக்கும். எல்லாத்துக்கும் மக்கள் அதுதான் வந்து சந்தோஷமாக ஏற்றுக்கிறேன். உங்களால் முடிஞ்ச ஒரு செங்கலுக்காக உங்களால் முடிஞ்ச உதவிகள் பண்ணுங்கள். பைரவுடைய அருள் கிடைக்கணும்னு பிரார்த்தனை பண்ணிக்கிறேன், என்னுடைய ஆசீர்வாதம். இது எங்களுக்கு கிடைத்த மிகப்பெரிய பாக்கியம் அப்படின்னே சொல்லணும் சுவாமிஜி. அடுத்ததாக மிகப்பெரிய மாற்றங்களை பிரம்மாண்டத்தை ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய அந்த மண் விளக்கு பூஜை, அதனை குறித்து சொல்லுங்க. இது வந்து கிட்டத்தட்ட ஒரு 15-17 வருடங்கள் ஆயிடுச்சுன்னு நினைக்கிறேன் நான் ஆரம்பிச்சு. செவ்வாய்க்கிழமை எல்லாத்துக்கும் நான் உங்களுக்கு சொல்றதே ஒரு 1/2 மணி நேரம் ஒதுக்குங்க. இன்னைக்கு போக வேகம் இருக்கக்கூடிய காலகட்டத்துக்கு, வேலைப்பாடுகளுக்கு, வீட்டில் இருந்தாலும் சரி அதில் ஆஃபீஸில் இருந்தாலும் சரி, ஒரு மண் விளக்கு, ஒரு விளக்குன்னு ஏற்றிட்டு வீட்டில் ஓம் ஸ்ரீ சொர்ணாகர்ஷ்ண பைரவாய் நமக செவ்வாய்க்கிழமை மாலை சாயந்தரம் ஈவினிங் 5:30 விளக்கு மட்டும் பொருத்திட்டு ஓம் ஸ்ரீ சொர்ணாகர்ஷ்ண பைரவாய் நமக 1008 முறை ஜபம் பண்ணுங்க. இது எதுக்காக நாம் இது என்ன நடந்துடும், இந்த கேள்விகள் எல்லாத்துக்கும் வரல, இது பண்ண நடந்துருமா? யோசிக்க வேண்டாம், பண்ணி பாருங்கிறத நான் முன் வைக்கிறேன். இது ஒரு சின்ன விஷயம், ஒரு 10 ரூபா செலவு பண்ணுறோம், தொடர்ந்து 1 வாரம் 2 வாரம் ஒன்றுமே இருக்காது, 3 வாரம் லைட்டாக உங்களுக்கு ஏதோ ஒரு சேஞ்சஸ் தெரியும். மனம், உடல், குடும்பம், ஆரோக்கியம், இந்த 3 பெரிய மாற்றங்கள் வரும். தொடர்ந்து பண்ணுங்கள், பைரவருடைய அருள் கண்டிப்பாக கிடைக்கும். என்னுடைய பைரவ பீடம் எஃபி ஃபேஸ்புக்கில் லைவ் போய்கிட்டு இருக்கும், நீங்கள் அதை பார்த்துக்கிட்டு முன்னாடி வச்சுட்டு எப்படி பண்ணுறதுன்னு பாருங்கள். ஒரு சிம்பிள் விஷயம், ஒரு விளக்கு பொறுத்துறீங்க, ஓம் ஸ்ரீ சொர்ணாகர்ஷ்ண பைரவாய் நமக இந்த நாமத்தை சொல்லுங்கள், 1008 முறை சொல்லுங்கள். அது செவ்வாய்க்கிழமை. ஒவ்வொரு பெண்களும் இன்னொரு விஷயத்தை நீங்கள் மைண்டில் வச்சுக்கோங்க, டெய்லி ஒரு 108 முறை ஓம் ஸ்ரீ சொர்ணாகர்ஷ்ண பைரவாய் நமக. ஒரு சமையல் கட்டில் கிச்சனில் சமையல் கூட பண்ணிட்டுருங்க, அல்லது ஒரு டிவி பார்க்குற கூட ஒரு மைண்டு ஒரு ப்ளஸ் ஆர் மைனஸ் எந்த டைமாக இருந்தாலும் ஏதாவது ஒரு நேரம் அதை சொல்லிட்டு வாங்க, பெரிய மாற்றங்கள் கிடைக்கும். செவ்வாய்க்கிழமை அந்த மண்ணுலக்கு பூஜை பண்ணுங்கள், பெரிய மாற்றங்கள் இல்லை, ஒரு மிகப்பெரிய ஒரு சக்தி உணர்வீங்க. பைரவருடைய அருளால் நல்லது நடக்கும்னு பிரார்த்தனை பண்ணிக்கிறேன். நம்பிக்கையோடு செயல்பட்டால் மா மலையும் உன் காலடியில்னு தெளிவான விளக்கம் கொடுத்தீங்க சுவாமிஜி. நாங்கள் எல்லாருமே ஆனந்தமான ஆரோக்கியமான வாழ்க்கை வாழ்வதற்கு தேவையான அத்தனை விளக்கங்களையும் பகிர்ந்துட்டீங்க, மிக்க நன்றி. ஓம் ஸ்ரீ சொர்ணகிருஷ்ண பைரவாய் நமக, பைரவுடைய ஆசீர்வாதம், நமஸ்காரம். புதுயுகத்துடன் இணைந்திருங்கள், மகிழ்ந்திருங்கள்.